Hey guys, welcome back to my channel. Na unga varuna na ipo enga iruken appdin pathina Lakshman and Chettinad snacks Karaikudi andha edathula da iruken. எல்லாருக்குமே தீபாவளி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது கிராக்கர்ஸ் தான். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகை வகையான பலகாரங்கள். எல்லாருக்குமே தெரியும் காரைக்குடி வந்து சமையலுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு, பட் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இங்கே வந்து செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ரொம்ப 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 ஃபேவரட் அண்ட் ரொம்ப ஃபேமஸும் கூட, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து பல நாடுகளுக்கு கூட போயிட்டு தான் இருக்குது. நாங்களாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து இங்கேருந்து தான் வாங்கி அனுப்புவோம். ஸோ எஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நான் இப்போ இருக்கேன். உங்களை நான் உள்ளே போய் காட்டுறேன். ஸோ உள்ளே போய் பார்த்தப்ப வந்து அவங்களோட கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது. பொதுவாக நம்ம வந்து பலகாரங்கள் என்ன பலகாரங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பிசு 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 பிசுன்னு அந்த எண்ணெய் பட்டு அப்படி இருக்கும் அந்த இடமே பார்க்கறதுக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. அந்த செய்கிற அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது. பார்த்தாலே சாப்பிட்ணு போல இருந்துச்சு, அந்தளவுக்கு இருந்தது. ஸோ உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட ரொம்ப ஃபேமஸான பலகாரம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, கைமுறுக்கு. அது உருட்டுற அழகே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது, நம்மளாம் ட்ரை பண்ண வருமானு தெரியல. ஸோ இது வந்து இந்த பலகாரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கல்யாணத்துக்கெலாம் வந்து சீருக்கு வந்து வைப்பாங்க. இதுவும் மன ஓலம் அதுன்றது தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டீஸோட ஃபேவரட் அதிரசம். என்ன கேட்டிங்கன்னா வந்து ஸ்வீட்லேயே ரொம்ப கஷ்டமானது செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் தான் சொல்லுவேன். பிகாஸ் அது கரெக்டான பதத்தில் இல்லைனா புட்டு புட்டு போயிடும்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுட 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 போட்டுகிட்டே இருந்தாங்க, அழகாக புசு புசுன்னு வந்துருச்சு. என்னாலே வந்து ரெசிஸ்ட் பண்ண முடில. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பொதுவாக நான் வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டேன், பட் எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக வெல்லம் தான் இருந்தது, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடுக்கு முடுக்கெல்லாம் இல்லாமல் செம்ம சாஃப்டாக, எண்ணெயெல்லாம் பிடிக்காமல் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் என்னோட லைவ் ரியாக்ஷன் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன், பட் வந்து அது பக்கத்தில் மாவு மில் இருக்கிறதுனால ரொம்ப சத்தமாக இருந்துச்சு, அதனால் வந்து என்னால் அந்த வாய்ஸ் போட முடில. பட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீப்பு சீடை செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன் எப்படி அது எல்லாம் ஒரே சைஸில் அழகாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த அளவு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சுருட்டுறாங்க, அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எந்நேரமும் இருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. இந்த குழந்தைங்களாம் வந்து கையில் மாட்டிட்டு நம்ம அப்பளெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி இதை மாட்டிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் குழல் முறுக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு தேன் குழல் அப்படின்னு சொன்னோன்னே ஏதோ ஸ்வீட் ஐட்டம் போல் தேனில் செஞ்சது அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது முறுக்கு. நம்ம வீட்டில் செய்வோம் இல்லையா அதே முறுக்கு தான், பட் இது வந்து அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கை உடச்சி பார்த்தோன்னா ஓட்ட மாதிரி இருக்கும், குழல் ஷேப்பில் இருக்கும், அதனால தான் அது பேர் தேன் குழல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இவங்ககிட்ட இதை தவிர்த்து அப்படி பார்த்தீங்கன்னா மிச்சர் இருக்குது, அப்புறம் மனவோளம். மனவோளம்லாம் வந்து எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது வந்து ஆக்சுவலி பார்க்க காராச்சிவ் மாதிரி இருக்கும், பட் அது இனிப்பு பலகாரம். நீங்கள் வந்து இனிப்பு பிரியர்களாக இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். அதில் வந்து அந்த அந்த தேங்காய், அதுக்கப்புறம் வந்து உடச்ச கடலை இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சீடை, சின்ன சீடெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் உருட்டுறதுக்கு. நாங்களாம் எங்கள் வீட்டில் அந்த நார்மல் சீடை செய்கிறதுக்கே எங்கள் அம்மா வந்து எங்களை உருட்டுறதுக்கு உட்கார வச்சுருவாங்க. நான், எங்கள் ஆயா, எங்கள் அக்கா எல்லோரும் சேர்ந்து அதை உருட்டுவோம்.
டேஸ்ட் எல்லாம் செம டேஸ்டா இருக்கும் பட் அது உருட்டுறதே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பசங்களுக்கு வந்து குட்டி பசங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா கடுக்கு முடுக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து அவங்க கிட்ட வந்து இனிப்பு சீடை, மா உருண்டை, லட்டு, நெய் லட்டு, காரா பூந்தி, நார்மல் முறுக்கு, அப்புறம் மிச்சர் அண்ட் ரிப்பன் பக்கோடா தட்டை, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து செஞ்சு விற்கிறாங்க. அண்ட் அதை தவிர்த்து வந்து வத்தல் ஐட்டம்ஸ் கூட அவங்க கிட்ட அவைலபிளாக இருக்கு. பார்க்கவே நாக்கெல்லாம் ஊறுது. இப்போ நம்ம வந்து லட்சுமணன் சில்ட்ரன் ஸ்நாக்ஸ் கூட இருக்கோம். சொல்லுங்க, அவங்க பேர் என்ன? மீனா. எத்தனை வருஷமா இந்த 14 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும், செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாமே வச்சு 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 செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நான். அண்ட் அதோட அதுவும் அந்த கைமுறுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த கைமுறுக்கு அப்புறம் அந்த மனவோளம் அதுதான் வந்து கல்யாண முறைக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. முரணா சீர் அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கே உங்களில் எதுவும் ரொம்ப ஸ்பெஷலு அதிகமாக எது மாற்றிருக்கிறாங்க? செட்டியார் சொல்லி கைமுறுக்கு மனவோளம் மற்றவங்களாம் இந்த நீங்க இது வந்து எப்படி எல்லா எவ்வளவு தூரத்துக்கு அனுப்புறீங்க? எப்படி அது அவ்வளவு நாள் வந்து இருக்குமா? எவ்வளவு நாள் 25 days ஸ்டோர் பண்ணிருக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி இப்போ தீபாவளி ஆர்டர்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு கேட்டாலும் அனுப்ப முடியுமா? இல்ல, எவ்வளவு கேட்டாலும் மினிமம் ஆர்டர் அப்படிலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே அனுப்புறீங்க. ஸோ இப்போ நம்ம ஆட்சிக்கிட்ட பேசிட்டோம். இப்போ அவங்களோட மெயின் ஆஃபீஸில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட் காட்டுறேன் இல்லையா, இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க த்ரூ அவுட் த இயர். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ எங்கள் வீட்டோட ஃபுட்டியோட ரிவ்யூவை நம்ம வந்து ஒரு வாட்டி கேட்டுடலாம். செம்மையாக இருக்கா? எப்படி இருக்கு? இனிப்பாக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. உங்க அப்பாட்ட சொல்லி வாங்கிடுவோமா? சீனு சாப்பிட்றியா? உனக்கு மாவுருண்டை சாப்பிட்றியா? மாவுருண்டை மாவுருண்டை கூட மாவுருண்டை நல்லா இருக்கா? லைட்டா முதிராம சாப்பிட எப்படி இருக்கு சொல்லுடா. சூப்பரா இருக்கா? ஐயோயோ, பெரிய மியூசிக் டைரக்டர் கை ஆட்டாம பேச மாட்டாரு, வாய் அடிச்சு போயிட்டான் சீனோ. எஸ், நீங்க எவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்கீங்க இந்த வாட்டி? கிறிஸ்துமஸ் சுத்துற மாதிரி இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்ன மாமா, ஆர்டருக்கு முன்னாடி பெத்த பர்சேஸ் போலயே. இது எப்ப? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கா? இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து தீபாவளி அப்போ மட்டும்தான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து 24/7 365 days அவைலபிளா தான் இருக்கும். நீங்க உங்க குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி நீங்க ஸ்டோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்கு எந்த கெடுதலுமே இருக்காது. இதுவும் எண்ணெயில தான் பொறிக்கிறாங்க, பட் எண்ணெயெல்லாம் வந்துட்டு ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் பொறிச்ச எண்ணெய் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு கிளியரா இருக்கு ஆயில் எல்லாம். ஸோ அது வந்து வயிற்றுக்கு கெடுதலா இருக்கு. அந்த சின்ன சீடை அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நீங்க ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. நான் நம்பரை வந்து உங்களுக்கு இங்க கொடுக்கறேன், அண்ட் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். உங்களுக்கு யாராவது ஆர்டர் பண்ணா உங்களுக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு வந்து எல்லா மெனு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Varuna. Bye bye.